ஹாய், என்னோட பேர் வந்து அக்ஷயா. நான் திண்டுக்கல் ரேஸ்லேருந்து வர்றேன். நான் டிஎன்பிசி குரூப் 2A எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். 2022 தான் நான் ரேஸ் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து 3 மந்த்ஸ் தான் நான் படித்தேன். ப்ரிலிமரி எக்ஸாம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுத்து படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிசல்ட் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரிசல்ட் வரும், என்னோட நேம் வருவோம். அதுக்கு நவம்பரில் ஆரம்பித்தாங்க. நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் 4 மந்த்ஸ் தான் படித்தேன். அதை நம்ம மென்டர்ஸ் நல்லா கைட் பண்ணாங்க. ராஜ்குமார் சார், அந்த மாதிரி திண்டுக்கல் பிரான்ச்சில் இருக்க மென்டர்ஸ் எல்லாமே நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. டோட்டலாக ஒரு 35 to 40 மார்க் டெஸ்ட் வச்சாங்க, ப்ராக்டிஸ் டெஸ்ட் வச்சாங்க. எல்லா டெஸ்ட்டுமே நான் அட்டன் பண்ணேன். ஒரு டெஸ்ட் கூட நான் மிஸ் பண்ணவே இல்லை, ஆப்சென்ட் ஆகவே இல்லை. எல்லாமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அவங்க கொடுத்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணேன். வீக்லி இவாலுவேஷன், பேப்பர் இவாலுவேஷன் கனெக்ட் பண்ணாங்க. அதில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் எங்களுக்கு வந்து வீக்லி வந்து டிப்ஸ் கொடுத்தாங்க. எப்படி வந்து ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், ஹேண்ட் ரைட்டிங் மாற்றணும், எவ்வளோ நேரம் எப்படி பேப்பர்ஸ்லாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், அது எல்லாமே நல்லா கைட் பண்ணாங்க. மார்க்ஸ் வந்து அதனால தான் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டும் அடுத்த நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு இந்த மார்க் டெஸ்ட் கம்மினா அடுத்த டெஸ்ட் நல்லா அதை மார்க் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நான் எல்லாமே பண்ணேன். அவங்க சொன்னபடி பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். எல்லா டெஸ்ட், மோஸ்ட் ஆஃப் தி டெஸ்ட் எல்லாமே பேப்பர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவங்க சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணனால நான் குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்லா அச்சீவ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணி எனக்கு போஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டேன். ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஹஸ்பண்ட் ஃபேமிலி சைடு, என்னோட மாமியார், எல்லாமே எனக்கு, என்னோட பேபி சன்னு எல்லாமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மார்னிங்லேருந்து மார்னிங்கும் நைட்டும் ஃபுல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிடச்ச டைம் எல்லாம் யூஸ் பண்ணி நான் நல்லா படித்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஃப்ளெஜ் ஹார்ட் ஒர்க்கை நான் கன்டினியூஸாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அட்வைஸ் என்ன கொடுக்குறேன்னா, அவங்க நம்ம வந்து மோட்டிவேஷன் நல்லா மோட்டிவேட்டடாக இருக்கணும். நம்ம மென்டர்ஸு நம்ம என்ன கைட்லைன் கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபுல் எய்மாக அதை எக்ஸாம் படிக்கணும்னா அதோட எய்ம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக அதை எய்ம் ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து நான் ஸ்டாப்பாக நம்ம படிச்சுட்டே இருக்கணும், ரெஸ்ட் இல்லாமல். குழந்தைய வச்சுக்கிட்டு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் மற்ற டைம் ஃப்ரீ டைம் கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கிட்டேன். அதிகமாக நான் ஃப்ரீ டைம் எடுத்துக்கல. நைட்டு லேட் நைட் அதனால நம்மளோட லேட் நைட்டை அதிகமாக எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருந்தது. எக்ஸ்ட்ரா டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பேபி வச்சு படிக்கணும், வீட்டில் நல்லா சப்போர்ட் பண்ணேன், அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப சப்போர்ட்டானால நான் நல்லா ஈஸியாக நான் எக்ஸாம் படித்து நான் பாஸ் பண்ணிட்டேன், கிளியர் பண்ணிட்டேன். இல்லை, அந்த பேபியை பற்றி பேசும்போது நான் சொல்கிறது, ஆக்சுவலாக இவன் சின்ன பையன், பார்க்க தான் சின்ன பையன், பட் ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நிறையா பண்ணிக்கிட்டான். அவங்க அம்மா படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை விட்டு கொடுக்காமே வந்து என்கிட்ட இருந்துக்குவான். அதனால நல்லா ஃபுல்லாக பேபியோட எந்த ஒரு இது இல்லாமல் இவங்க பாஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேஸை பற்றி சொல்லணும்னா, மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது இவங்க கொஞ்சம் தம்பியை பார்த்துக்கிற சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ வந்து இவங்க அங்கே சென்டருக்கு போக முடியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி க்வெஸ்சன் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ஓகே, நாங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அது ஹார்ட் காப்பி இந்த மாதிரி சாஃப்ட் காப்பி எங்களுக்கு கொடுத்ததுனால அதுவும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பான முறையில் ரேஸ் வந்து நல்ல சப்போர்ட் இந்த குரூப் 2A கிடைச்சதுல. ஸோ ரேஸ் டீமுக்கு எங்கள் குடும்பத்து சார்பாக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.